அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நாலேஜ் 320 சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓமன் நாட்டை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை வந்து பார்க்கலாம். ஓமன் நாட்டில் தற்போதைய மன்னர் வந்து அவங்களுடைய பரம்பரை வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த நாட்டை வந்து 1744 ஆண்டுகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளாக வந்து அவங்களுடைய பரம்பரை, அல் சையதுங்கிற பரம்பரை வந்து அந்த ஃபேமிலி வந்து, அதாவது கிட்டத்தட்ட வந்து 280 ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு யூனிக்கான தகவல் ஓமன் நாட்டை பற்றி. ஓமன் நாட்டில் உள்ள அந்த மன்னர் தான் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டும் கூட, அவர் தான் ராஜாவும் கூட. அவருக்கு வந்து அப்சுலட் பவர் இருக்குது, எல்லா அதிகாரமும் அந்த நாட்டில் உள்ள எல்லா பவர்ஸும் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஓமன் நாட்டில் வந்து பழமையான பஜார்கள் வந்து நிறைய அங்கே இருக்குது. ஓமன் நாட்டில் அங்கே என்ன தான் பெரிய பெரிய 5-star ஹோட்டல்ஸ்கள் நிறையா இருந்தாலுமே வந்து ஓமன் நாட்டில் வந்து பழமையான ஆன்சியன்ட்டு சூக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பஜாரை வந்து அங்கே வந்து சூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பஜார்கள் இருக்குது. அதில் வந்து பிரசித்தி பெற்றது என்னென்ன சூக் இருக்குன்னா வந்து முத்ரா சூக், நிஸ்வா சூக், ஹிப்ரி சூக், அல் ஹுசன் சூக், இந்த மாதிரி பல பஜார்கள் வந்து ஓமன் நாட்டில் வந்து பழமையான பஜார்கள் வந்து ஓமன் நாட்டில் இருக்குது. ஓமன் நாட்டில் உள்ள அந்த கட்டடங்கள் ஃபுல்லாக வந்து ஒயிட் கலரில் தான் வந்து அவங்க வந்து வெளியே வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவங்களுடைய வீட்டுக்கோ கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கோ அடிக்கணும்னா கவர்மெண்ட் இருந்து ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கி தான் அடிக்கணும் அவங்க. ஓமன் நாட்டில் அதிகமாக வந்து பெட்ரோல் வளம் இருக்குது, க்ரூட் ஆயில் வளம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஓமன் நாட்டில் வந்து அவங்களுடைய வருவாய் வந்து பெட்ரோல் ப்ளஸ் வந்து டூரிசம் வந்து அவங்களுடைய வருவாய் வந்து அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓமன் நாட்டில் வந்து சிட்டிசன்ஸ்குரிய டேக்ஸ் வந்து கம்மி. ஓமன் நாடு வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஒரு சூப்பரான ஷிப் பில்டர்ஸ், அதாவது கப்பல் கட்டுறதுல வந்து அவங்க ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. வரலாற்றுலேயும் இது இருக்குது. ஸோ அவங்களுடைய ஷிப்ஸ் வந்து ரொம்ப வந்து பேர் போனது. கப்பல்கள் வந்து அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக சூப்பராக வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஓமன் நாட்டில் வந்து மவுண்டன் டியூங்கிற பிவரேஜஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வந்து குடிப்பாங்க. கொக்கோ கோலா வந்து ஓமன் நாட்டில் வந்து அதிகமாக வந்து டாமினேட் பண்ண முயற்சி பண்ணுச்சு, ஆனால் வந்து அவங்களால சக்ஸஸ் ஆக முடியல. ஸோ வந்து ஓமன் நாட்டை பொறுத்தளவு வந்து ஓமன் சிட்டிசன்ஸ் வந்து அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய குளிர்பானம் வந்து மவுண்டன் டியூ. ஓமன் நாட்டில் வந்து க்ரைம் ரேட் வந்து ரொம்ப கம்மி, இது ஒரு யூனிக்கான தகவல். ஓமன் நாட்டில் வந்து அங்கே வந்து கார் ஓட்டும் போது ரோட்டில் வந்து தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கக்கூடாது, அது வந்து தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது அங்கே. ஓமன் நாட்டில் வந்து ரொம்ப வந்து மவுண்டன் டியூக்கு அடுத்து வந்து ரொம்ப அவங்க விரும்பி சாப்பிடக்கூடியது வந்து காஃபி, அதை வந்து அவங்க வந்து கஹ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஓமன் நாட்டு சிட்டிசன்ஸ் வந்து அவங்களுடைய அந்த கஹ்வாங்கிற காஃபியை வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அதோட சேர்த்து குங்குமப்பூவும் சேர்த்து சாப்பிட்டு போட்டு சாப்பிடுவாங்க. ஓமன் நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பு மிக்கது வந்து குதிரைகள். ஓமன் நாட்டு குதிரை அந்த பிரீட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸானது இந்த உலகத்திலே. அது வந்து அந்த ஓமன் பிரீட் குதிரைகள் வந்து ரொம்ப வேகமாக ஓடும், ரொம்ப ஸ்டாமினா அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வந்து ரொம்ப நீண்ட நேரம் பிரயாணம் பண்ணக்கூடியது. ஸோ வந்து ஓமன் நாட்டில் வந்து அந்த குதிரைகள் வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அதை வந்து ஓமனி பிரீட் ஹார்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓமன் நாட்டில் ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு கத்தி இருக்குது, அதை பேர் கன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பொதுவாக வந்து எல்லா பேருமே வந்து ஒரு சிம்பாலிக்காக வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த கத்தி வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஓமன் நாட்டில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பொருள். ஸோ இந்த கத்தி பேர் வந்து கன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஓமன் நாட்டில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பொருள்.
அப்புறம் ஓமன் நாட்டில் அடுத்து ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் இன்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ஒரு வாசனை பொருள் இருக்குது. அது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஓமன் நாட்டில். அதை வந்து அதனுடைய அந்த வாசனைகளை வந்து சோப்பில், லோஷனில், பெர்ஃப்யூம்ஸில் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ ஓமன் நாட்டில் வந்து இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வஸ்து, ஐ மீன் இந்த அரோமேட்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள். இதை வந்து ஃப்ராங்க் இன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமன் நாட்டில் நிறையா வந்து கேசல்ஸும் ஃபோர்ட்ஸும் இருக்குது, அதாவது கோட்டைகள் இருக்குது. எதிரிகளிடமிருந்து நிறையா வந்து அச்சுறுத்தலை வந்து தவிர்க்கிறதுக்காண்டி அவங்க வந்து அப்போயே வந்து நிறையா வந்து கோட்டைகள் நிறையா கட்டியிருக்காங்க, ஃபோர்ட்ஸ் நிறையா கட்டியிருக்காங்க. இப்போ வந்து அந்த அச்சுறுத்தல்கள் ரொம்ப கிடையாது எதிரிகளிடமிருந்து. ஆனால் வந்து இதை வந்து இப்போ வந்து ஒரு டூரிசமாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஓமன் நாட்டில். இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பழைய பண்டைய கேசல்ஸுகளையும் ஃபோர்ட்ஸையும் இப்போ வந்து அதை வந்து ஒரு டூரிசம் பிளேசஸ் மாதிரி டூரிஸ்ட் வந்து பார்த்து பயன்படுறாங்க. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.